ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கங்க. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, பீர்க்கங்காய் டெஸ்ட் தான். இது வந்து வயிற்று புண்ணு இருக்கவங்க நிறைய அதிகமாக எடுத்துக்கலாம், சூப்பராக இருக்கும். வயிற்று புண்ணுக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும், புண்ணு சீக்கிரமாக நல்லா ஆறும். இது வந்து எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத நான் இந்த வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு வந்து இதுக்கு வந்து ஒரு ரெண்டு பீர்க்கங்காய், அதுவும் பிஞ்சாக எடுத்துக்கோங்க, பிஞ்சு பீர்க்கங்காய் எடுத்துக்கோங்க. அடுத்து இதை நான் வந்து தோல் சீவிட்டு கட் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் காமிக்கிறேன் பாருங்கள். ரெண்டே ரெண்டு பீர்க்கங்காய் தான் பாருங்கள். என்னென்ன தேவையான பொருள்லாம் நான் காமிச்சிடுறேன், சூப்பராக இருக்கும் இந்த இது. பீர்க்கங்காய் தொக்கு வெறுமன சாதத்தில் போட்டு பிசைஞ்சு நம்ம சாப்பிடலாம். ரெண்டு பீர்க்கங்காய் தோல் சீவி நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நான் அந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கிறேன். ரெண்டு பீர்க்கங்காய் கட் பண்ணது. அடுத்தது கொஞ்சமாக வந்து என் கைட்டு வந்து ஒரு 10-12 பூண்டு வந்து உரித்து குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். மீடியம் சைஸில் ரெண்டு தக்காளி, அதையும் நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். அடுத்து ஒரே ஒரு பெரிய வெங்காயம், அது கொஞ்சம் சின்ன சைஸாக இருந்தால் போதும். அப்புறம் கொஞ்சம் கறி லேஸு, கடாயை வச்சுருக்கேன். இதில் நான் தேங்காய் தான் ஆட் பண்ணி செய்யப்படுறேன். தேங்காயில் மோஸ்ட்லி நான் செய்கிற எல்லாமே தேங்காய்லாம் செய்வேன். இப்போ நம்ம கொஞ்சம் வந்து தேங்காய் கடாயை சூடானதுக்கு எண்ணெய் ஆட் பண்ணிட்டு எப்போதும் மாதிரி நம்ம கடுகு போட்டு தாளிச்சிட்டு அடுத்தது ஒன்றை ஒன்று நம்ம செய்ய போகிறோம். இதுக்கு வந்து என்னென்னா, நான் வந்து பச்சை மிளகாய் சேர்க்கலை. சைடில் வந்து சாம்பார் வச்சுருந்தேன், அப்புறம் வந்து முட்டையும் வச்சுருந்தேன், வேக வச்ச முட்டை. எண்ணெய் காஞ்சிருச்சு, இப்போ கொஞ்சம் கடுகு ஆட் பண்ணிக்கலாம். கடுகு நல்லா வெடிக்கணும். கடுகு நல்லா வெடிச்சதுக்கப்புறம் கொஞ்சமாக கறி லேஸ் ஆட் பண்ணிக்கலாம். இதுக்கப்புறம் நம்ம வந்து பூண்டு சேர்த்துக்க போகிறோம். பூண்டு நல்லா வந்து சிறப்பாக வந்து நமக்கு வதங்கணும். இந்த கேமியில் பூண்டு வதங்கும்போது நல்லா இருக்கும். இந்த மாதிரி நம்ம வதங்கும்போது சாப்பிடும்போது நல்லா நல்லா வாயில் கடிக்கணும்போது சூப்பராக இருக்கும். அப்புறம் வந்து நம்ம வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். பூண்டு நல்லா வெந்துருச்சு. வெங்காயம் நல்லா வதங்கி வந்துருச்சு. இதுக்கப்புறம் வந்து நம்ம தக்காளி ஆட் பண்ணிக்க போகிறோம். தக்காளி வெங்காயம் இதோட வந்து நம்ம பீர்க்கங்காயும் சேர்த்துருப்போம். லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ரொம்ப நல்லதுங்க. வாரத்தில் ரெண்டு தரம் வந்து வச்சு சாப்பிட்லாம். நமக்கு பீர்க்கங்காய் தொக்கு மாதிரி செஞ்சு சாப்பிட்லாம். இதில் வந்து கொஞ்சம் நம்ம எல்லாம் சேர்த்து மசாலா எல்லாம் போட்டு கொஞ்சம் தண்ணி விட்டு தேங்காய் அரைச்சி விட்டப்பெல்லாம் பீர்க்கங்காய் காரக்குழம்பு கூட சொல்லலாம். ஆனால் இந்த மாதிரி நம்ம தொக்கு மாதிரி செஞ்சு சாப்பிட்டப்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். குழம்பை விட இந்த மாதிரி செய்கிற சாப்பிட்றப்ப நல்லாயிருக்கும். சாதத்தோடு நல்லா சூடான சாதத்தில் போட்டு பிசைஞ்சு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். அது மோஸ்ட்லி வந்து நிறைய வந்து அல்சர் உள்ளவங்க, வயிற்றுக்கும் உள்ளவங்க இந்த பீர்க்கங்காய் வந்து நிறைய எடுத்துக்கலாம். நல்லது, நிறைய நார் சத்தும் உண்டு, தண்ணி சத்தும் உண்டு. ஸோ அதனால் நம்ம நிறைய எடுத்துக்கலாம், தப்பே இல்லை. சூப்பராக இருக்குங்க. தக்காளி வந்து வதங்கிடுச்சு. இப்போ நம்ம இதோடய லைட்டாக வதங்கினா போதும். அதோடய நம்ம வந்து பீர்க்கங்காயும் போட்டு வதக்கிட்டு நம்ம வந்து மூடி வச்சிருக்கோம். மூடி வச்சு வதங்க விட்டுடலாம். பீர்க்கங்காய் வந்து கொஞ்சமே நிறைய வந்து தண்ணி இருக்கும், அதுவே கொஞ்சம் தண்ணி விடக்கூடிய காய்கறி தான். அதனால் இதுக்கெல்லாம் தண்ணி எதுவும் தேவையில்லை தொக்கு செய்கிறதுக்கு. நல்லா மிக்ஸ் பண்ணி வைப்பேன். இதோட நான் ஒரு 1.5 ஸ்பூன் வந்து மல்லித்தூள், அப்புறம் மிளகாத்தூள்,
இப்போ வந்து நான் வந்து மல்லித்தூள் மிளகாத்தூள் மஞ்சத்தூள் மூணுமே வந்து இந்த புடலங்காய் வந்து சாரி இந்த பீர்க்கங்காய் வந்து வதங்கும் போது நம்ம ஆட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், வேறு எந்த மசாலாவும் மிக்ஸ் வந்து ஆட் பண்ண வேண்டாம். நம்ம காரம் எவ்வளோ தெரியும் அவ்வளோ காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. நான் பச்சை மிளகாய் இதில் சேர்க்கலை. இதுக்கு நம்ம தண்ணியை விட வேண்டாம், இது வந்து தண்ணி வர்றதுனால அதுவே வெந்துடும். அவ்வளோதான், இப்போ நான் மிக்ஸ் பண்ணிட்டு இதுக்கு தேவையான அளவு நம்ம வந்து உப்பு சேர்த்துக்க போகிறோம். நான் கல் உப்பு சேர்த்துருக்கேன். உப்பு சேர்த்து லைட்டாக மிக்ஸ் பண்ணிட்டு நம்ம மூடி வச்சு சிம்மில் அடுப்பு வந்து சிம்மில் வச்சு ஒரு 10 நிமிஷம் வந்து வேக விட்டுருலாம். இதில் வந்து தண்ணி நிறையா வர்றதுனால தக்காளிலையும் தண்ணி இருக்குது, பீர்க்கங்காயிலையும் தண்ணி இருக்கிறதுனால நிறைய தண்ணி விடும். ஸோ அதனால் தண்ணியை நம்ம வந்து ஆட் பண்ண வேண்டாம். மூடி வச்சிடலாம். 10 நிமிஷத்துக்கு அப்புறம் ஓப்பன் பண்ணி பார்க்குறேன். 10 நிமிஷம் ஆயிடுச்சு, பாருங்கள் இவ்வளோ தண்ணி வருது. ஆனால் அடி பிடிச்சிடக்கூடாது, கையில் வச்சிடாதீங்க, சிம்லேயும் வச்சு நம்ம குக் பண்ணிக்கோங்க. இப்போ முக்கியமானது, இந்த டிஷ்ஷுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானது வெல்லம். வெல்லம் வந்து நம்ம கொஞ்சமாக ஒரு பிஞ்ச் அளவு வந்து கொஞ்சமாக வந்து நான் வந்து வெல்லம் வந்து ஆட் பண்ண போகிறேன். வெல்லம் ஆட் பண்ணி பண்ணுறப்ப சூப்பராக இருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும், சாப்பிடும்போது நல்லாயிருக்கும். எப்போதுமே தக்காளி வெங்காயம் போட்டு நம்ம தொக்கு ஏதாவது பண்ணுறோம் அப்படின்னா கொஞ்சம் வெல்லம் ஆட் பண்ணி பண்ணுங்கள், நல்லாயிருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். அந்த புளிப்பை வந்து அழகாக நம்ம தக்காளியோட டேஸ்ட்டை வந்து நமக்கு தூக்கி கொடுக்கும். அவ்வளோதாங்க, சூப்பரான பீர்க்கங்காய் தொக்கு ரெடி பண்ணியாச்சு. செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குது கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பார்த்த அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி. பாருங்கள், வெல்லம் போட்டு நான் 10 நிமிஷம் வச்சுட்டு தேக்கி எடுத்திருக்கேன், சூப்பராக வந்துருச்சு பாருங்கள். அதுதாங்க ரெடி, பீர்க்கங்காய் தொக்கு ரெடி பண்ணிட்டேன். இது ரெடி ஆகிட்டுருக்கு, சூப்பராக இருக்கும் பாருங்கள். இந்த சிங்கிள் கேப்பில் எனக்கு வந்து தோட்டத்தில் வந்து நம்ம எங்கள் வீட்டில் மாடியில் வந்து நான் வந்து செடி வச்சுருந்தேன். அதில் வந்து மல்லி எவ்வளோ அழகாக பூத்துருக்குன்னு பாருங்கள். இன்னொரு மொட்டு பக்கத்தில் இருக்குது, வாசம் சூப்பராக இருக்குது. அடுத்தது ரோஜா, அதுலேயும் ரெண்டு பூ பூத்துருச்சு, ஒரு மொட்டு இருக்குது, இன்னும் நிறைய மொட்டு வேணால் இதில் இருக்குது. சூப்பராக இருக்குங்க, செடியை பார்க்கறதுக்கும் நல்லா இருக்குது. நமக்கு செடியில் பூ பூத்துருந்தாலும் நமக்கு ஒரு சந்தோஷம் தானே. அடுத்து வெண்டைக்காய் செடி நல்லா பிஞ்சு வந்து வர ஆரம்பிச்சிருச்சு. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.